श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कृपरम्पराये नमः. இந்த அதிகரணத்துல முதல் ஸ்லோகத்துல அதிகரணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது வருணன், இந்திரன், பிரஜாபதி இவா மூணு பேரும் கௌஷேதிக உபநிடத்துல படிக்கப்பட்டிருக்கா. ஆனா மீதி உபநிடத்துகள்ல அது மாதிரி படிக்கப்படலை. இவாளை எங்க சேர்த்து விடணும் அப்படின்னு கேள்வி கேட்டு மூணு பேரையும் முன்னாடி சேர்த்து விடலாம் பாடக்கிரமத்தினால. ஏன்னா வாயுலோகம்னு இருக்கு, வாயுலோகத்துக்கு அப்புறம் வருணலோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால அதில் சேர்த்து இல்லாமே சூரபுருஷன் சொன்னான். அதை ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க இங்க வந்து சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னாக்க மின்னல் புருஷனுக்கும் வருணனுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஜல விஷயம். அதனால அந்த கிரமத்துல தான் சொல்லணும். அந்த கிரமத்துல சொல்ல பார்த்தோம்னாக்க மின்னல புருஷனுக்கு அப்புறம் தான் வருணன். ஏன்னா இது அர்த்த கிரமம் அப்படின்னு சொன்னோம். இந்த அர்த்த கிரமத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க மின்னல் புருஷனுக்கு அப்புறம் வருணலோகனுக்கு வருணன் சேர்த்துக்கணும். அதன் பிறகு பாடக்கிரமத்தினால இந்திரனையும் பிரஜாபதியையும் உள்ள சேர்த்து விடணும். இதான் கிரமம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்போ இந்த அதிகரணத்துல ரெண்டு ஸ்லோகம், இரண்டாவது ஸ்லோகத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். இங்க இத மாதிரி நீ சொன்னியானாக்க அப்போ ஒரு சந்தேகம் வந்துடுறதே. ஏன்னா வித்யுத் பொருள்களை பத்தி சொல்லி சயேனான் பிரம்ம கமயதி அப்படின்னு தான் அங்க இருக்கு. வித்யுத் புருஷன் இருக்கானே அவன்தான் பிரம்மத்தினிடத்தில் முக்தாளை சேர்ப்பிக்கிறான். முக்தாளை சேர்ப்பிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னாக்க வித்யுத் புருஷன் தான் சேர்ப்பிக்கிறான் அப்படின்னு அங்க சொல்றே. அதற்கு இப்ப விரோதம் வந்தது. ஏன் அப்படின்னாக்க பொதுவா அர்ச்சு தேவதை, அக்னி தேவதை, பகல் தேவதை எல்லாம் சொன்னோம். அவன்னா என்ன பண்றாலும் புத்தகம் சாதிக்கிறார். பகல் அத்திரத்தை அக்னி தேவத்தை என்ன பண்றது, தனக்கு எவ்வளவு தூரம் எழுந்தருளை பண்ணிட்டு போக முடியுமோ அதனுடைய ஸ்தானம் அவ்வளவு தூரம் எழுந்தருளை பண்ணி விடுறது. அந்த சமயத்துல பகல் தேவத்தை வருது. பகல் தேவத்தை என்ன பண்றது, அந்த அக்னி தேவத்தை எந்த இடத்துல விட்டதோ அந்த இடத்துல இருந்து எழுந்தருளை பண்ணிட்டு போறது. இப்போ அக்னி தேவத்தை அகர் தேவத்தை வர்ற ஆள் வரையும் இது எழுந்தருளை பண்றது. அகர் தேவதை வந்தோம்னே அக்னி தேவதை, அக்னி தேவதை வந்து அகர் தேவதைக்கிட்ட இந்த முக்தனை ஒப்படைச்சுட்டு அது கௌரவமா விலகி விடும். அதோட காரியம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த அகர் தேவதை என்ன பண்றது, சுக்லபக்ஷ தேவதை வர்ற பரியந்தம் எழுந்தோட பண்ணிட்டு போறது சொல்றது. இப்படி ஒவ்வொரு தேவதையாக பண்ணிடுறாரு. இப்போ நம்ம சித்தாந்தம் மூலமா என்ன பண்ணோம், அகர் தேவ அக்னி தேவதை, அகர் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, அப்புறம் உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, வாயு தேவதை, ஆதித்ய தேவதை, சந்திர தேவதை, மின்னல் தேவதை, இந்த ஒன்பது சொல்லிட்டோம். அதன் பிறகுதான் வருண தேவதை, இந்திர தேவதை, பிரஜாபதி தேவதைன்னு சொல்றோம். இப்ப இதே கிரமத்துல மேலே சொன்னமே இவர் கொஞ்சம் தூரம் எழுந்தருளை பண்ண போற, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எழுந்தருளை பண்ண போற, இந்த கிரமத்துல நாம பார்த்தோம்னாக்கா அப்ப என்ன ஆகும், வித்யுத் புருஷனும் கொஞ்ச தூரம் எழுந்தருளை பண்ணிட்டு தன் இடம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வருணன் கிட்ட ஒப்படைச்சுடுற, வருணன் கொஞ்ச தூரம் எழுந்தருளை பண்ணிட்டு இந்திரன் கிட்ட ஒப்படைச்சுடுவ, இந்திரன் கொஞ்ச தூரம் அழிச்சின் போயிட்டு பிரஜாபதி தேவதை கிட்ட ஒப்பிடுவ, அவர் அழிச்சின் போய் பிரம்மத்துக்கு பரமாத்மாட்ட சேர்த்து ஒப்பிடுவ அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்படி சொன்னாக்கா சயேனான் பிரம்மகமயதி அப்படின்ற வாக்கியத்துக்கு விரோதம் வந்துருமே. அந்த வித்யுத் புருஷன் தான் பிரம்மத்திடத்தில் நம்ம சேர்ப்பிக்கிறான், நம்ம அத்தனை வரையும் முக்தாரெல்லாம் சேர்ப்பிக்கிறவன் வித்யுத் புருஷன் அப்படின்னு சொல்ற வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும்.
அதனால என்ன ஆகும் இப்போ அப்படின்னாக்க, இவாளை முன்னிட்டு தான் வித்யுத் புருஷன் கொண்டு போய்விடுறான் அப்படின்னு ஆயிடும். அப்ப அவாதான் பிரதானமா சேர்ப்பிக்கிறவா, இவா சேர்ப்பிக்கிறவாறு கிடையாது. வித்யுத் புருஷன் சேர்ப்பிக்கிறவன் இல்லை, அவாதான் நம்மளை சேர்ப்பிக்கிறவான் ஆயிடும். அப்படியானா அந்த உபநிடத் வாக்கியத்துக்கே விரோதம் வந்துருமே அப்படின்னு அவளுடைய ஆக்ஷேபம் வருது. அதனால அந்த அதுக்கு சூத்திரமே சொல்லிட்டேன், வைத்திதே நைவ சதஸ்தே அப்படின்னு சொல்ற வித்யுத் புருஷன் இருக்கானே அவங்கிட்டேந்துதான் பிரம்மத்தை அடையிறா. ஏன்னா ஸ்ருதி சையினான் பிரம்மமைதின்னு இருக்குது, சந்திரன் கிட்டேந்து வித்யுத் புருஷன் கிட்ட போறான். இது வந்து நேர ஆதிவாயிகர் இவர் வித்யுத் புருஷர், அவர் தான் அதை சொல்லிட்டு தத் புருஷ அமானவ சயினான் பிரம்மகமயதி அப்படின்னு இருக்குது. அதனால வித்யுத், வித்யுத்னா மின்னல், மின்னலுக்கு அபிமான தேவதை, அந்த அபிமான தேவதைக்கு தான் அமானவன்னு பேரு. அந்த அமானவன் தான் நம்மளை ஆக்ஷன் பை உடல் அமானவன் அப்ராகிருதன் அர்த்தம் பண்றார். அப்ராகிருதமானவன், பிராகிருதன் இல்லை, சம்சாரி இல்லை, அப்ராகிருதம். அப்ராகிருதனான அமானவனான வித்யுத் புருஷன் பிரம்மத்துக்கிட்ட நம்மளெல்லாம் சேர்ப்பிக்கிறான், கொண்டு போய் விடுறான் அர்த்தம். இது வந்து சாட்சாத்துன்னு சொன்னோம்னாக்க ஒரு பட்சி கேட்கிறான், இப்போ வித்யுத் புருஷன் தான் நேராக கொண்டு போய் சேர்க்கிறான்னு சொன்னாக்க, வித்யுத் புருஷனுக்கு முன்னாடி தான் வரணும்னு இந்திரன் பிரஜாபதினா வரும்படியா ஆயிடும். ஏன்னாக்கா வித்யுத் புருஷன் முதல்ல வந்துட்டான்னாக்க இவன் மூணு பேரும் பின்னாடி வந்துட்டு அவா தான் சேர்ப்பிக்கிறான்னு ஆயிடும். வித்யுத் புருஷன் சேர்ப்பிக்கல அப்படின்னு ஆயிடும். அப்போ அக்னி தேவதையும் அகர் தேவதையும் எப்படி சாமான்யமான ஆதிவாகிக்காளோ அந்த மாதிரி வித்யுத் புருஷனும் அப்படி ஆயிடுவான். அதனால வேற எங்கேயாவது தான் அவளை சேர்த்து விடணும். அப்படி சேர்த்து உடனே என்னாக்க எல்லா ஆதிவாயிகால மாதிரி வித்யுத் புருஷனும் அப்படி ஆயிடுவான். வருணா வருணன் இந்திரன் பிரஜாபதி துவாரா தான் அவன் மூலமாக தான் இந்த வித்யுத் புருஷனான மீதி எல்லா ஆதிவாயிகாலும் பெருமாள்கிட்ட சேர்த்திக்கிறான் நம்மளன்னு வந்துடும். இன்னொன்று சத்வாரகம்னா ஒத்துண்டாகணும். ஏன்னா அங்கே ஒரு வாக்கியம் இருக்கு, வைத்யுதா புருஷோ மானச ஏத்திய பிரம்மலோகான் கமயதி அப்படின்னு இருக்கு. வித்யுத் புருஷன் அது பொதுவாக அர்த்தம் நேர தோராயமா பார்த்தா என்ன வரும், வித்யுத் புருஷன் இருக்கானே அவனோட பிறந்து ஒரு புருஷன் வந்து அவனுக்கு பேர் மானசன்னு பேர், அந்த மானசனானவன் ஏத்திய அடைந்து பிரம்மலோகான் கமயதி இந்த முக்தாரெல்லாம் கொண்டு போய் விடுறான் அப்படின்னு அங்கே வருது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அந்த பாக்கிய வைத்தியதாதுன்னு அஞ்சாவது வேற்றுமை, அஞ்சாவது வேற்றுமை தான் என்ன அர்த்தம், இதை இங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிராமத்து நகரம் கச்சதின்னு சொன்னோம். கிராமத்து நகரம் கச்சதின்னு சொன்னாக்க கிராமத்திலிருந்து நகரத்தை அடைகிறான், இது ஒரு இடம். பிதுஹு மாதுசரிதே கச்சதி அப்படின்னு சொன்னான், சிசுஹு பிதுஹு மாதுசரிதே கச்சதி, சிசுகு குழந்தை என்ன பண்ணிட்டு பிதுகு அப்பாவிடம் இருந்து மாதுசரிதே கச்சதி அம்மா கிட்ட போறது அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன ஆகுது பாருங்க, சிசுகுன்னு பிரதம விபக்தி கர்த்தா அடையிறவன், பிதுகுன்றது பஞ்சமி பஞ்சமி அந்தம் அஞ்சா வெற்றுமை அப்பாவிடம் இருந்து, அதன் பிறகு மாதுகுன்றது ஆறாம் வெற்றுமை, மாதுசரிதே தாயாரனுடைய இருப்பிடத்தில் அடைகிறான் கச்சதி குழந்தையானது போறது அப்படின்றது. அது மாதிரி வைத்தியதாதுன்னா பஞ்சம்யந்தம், பஞ்சமி விபக்தியா போயிட்டதுனால வைத்தியதாதுன்னா வித்யுத் புருஷனான அமானவன் அவனிடம் வந்து வேற ஒருத்தன் மானுசன் ஒருத்தருக்கான், அந்த மானுசன் தான் பிரம்மத்தை அடைவிக்கிறான், பிரம்மத்துக்கிட்ட நம்மளெல்லாம் அடைவிக்கிறான் அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு தான் இங்க வாக்கியம் இருக்கு. அதனால இந்த இடத்துல பூர்வபக்ஷி ரீத்தியா பார்த்தோம்னாக்க அவன் இதை ஆக்ஷேபிக்கிறான். என்ன ஆக்ஷேபிச்சானாக்க,
அமானவன் ஒருத்தர் இருக்கான், மானசன் ஒருத்தர் இருக்கான். அமானவனுக்கு தான் பேரு வித்யுத் புருஷன். வித்யுத் புருஷனான அமானவன் வேற, மானசன்றவன் வேற. அந்த வித்யுத் புருஷனான அமானவனிடமிருந்து மானசன் ஒருத்தன் வந்தான், அந்த மானசன் தான் பிரம்மத்தேஷன் அவளை சேர்க்கிறான் அப்படின்னு பூர்வபக்ஷன் அபிப்பிராயமா இருக்கு. அப்படி சொன்னதுனால என்ன எடுத்துனாக்கா, அந்த வித்யுத் புருஷன் அவங்ககிட்ட இருந்து வர்ற மானசன், அதன் பிறகு வருணன் இந்திரன் பிரஜாபதி, அந்த வருண இந்திர பிரஜாபதி துவாரா தான் இவ கொண்டு போய் விடுறான் அப்படின்னு ஆயிடும். அவ மூலமா தான் போறான், நேர கொண்டு போய் விடுறதில்லை அப்படின்னு ஆயிடுமே. அது உனக்கு இஷ்டா பத்தினா எனக்கும் இஷ்டா பத்தி, உனக்கு இஷ்டம்ன்றியா எனக்கு இஷ்டம், என்ன சித்தாந்தி தானே ஒத்துக்கணும், இருக்கோ சித்தாந்தி சொல்லணும். அதனால நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு பதில் சாதிக்கிற, நீ சொன்னது ஒரு விதத்துல சரிதான், ஒரு விதத்துல சரி, பல விதத்துல தவறு இருக்கு. இந்த வைத்தியுதாத் அப்படின்னு நீ சொன்னத பஞ்சமியந்தமா சொன்ன, அது சரி. ஆனா அந்த வித்யுத் புருஷன் புருஷனை காட்டிடும் வேற ஒருத்தன் நீ நினைச்சுக்காத. மானசன வைத்தியுதன் அமானவன் ஒத்தரே தான் பூர்வபக்ஷ வித்தியா, மானசன் மாத்திரம் வேற ஒருத்தன் அவன் சொன்னான் பூர்வபக்ஷி. ஏன்னா வைத்தியுதா அப்படின்னு இருக்கிறதுனால, அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுனால அவனை காட்டிலும் வேறுபட்டவன் மானசன், அவன் வந்து ஐஷன் பேவிடுறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஆனா சித்தாந்தி அதை மாதிரி சாதிக்கல. அவர் என்ன சொல்றன்னா, வைத்திய தாத்து புருஷா, அந்த வித்யுத் புருஷன் தான், அவனை காலம் வேற ஒருத்தன் கிடையாது, அவனுக்கு தான் மானசன் பேர், அவனே அமானவன், அவனே வித்யுத் புருஷன், மூணு பேரும் ஒத்தர் தான், மூணு பேரும் ஒத்தர் தான். அந்த ஒருத்தரே ஒருத்தருக்கே மூணு பேர் இருக்குது, ஒருத்தருக்கே மூணு பேர் இருக்கும். பேருன்றது சாமான்யமா என் பேர் என்ன, எங்க ஆத்திர ஜெகநாதன் கூப்பிடுறான், எங்க சம்பந்தி ஆத்திர சாரபோமன் கூப்பிடுறான், அவன் சாரபோமன் கூட்டாலும் திரும்பி பார்க்கறான், ஜெகநாதன் கூட்டாலும் திரும்பி பார்க்கறான். இப்ப வந்து ஒருத்தருக்கே ரெண்டு பேர், இதெல்லாம் சகஜம் தானே. அந்த பேர் வேறுன்றதுனாலயே ஆள வேறுன்னு சொல்லிடலாமா, மனுஷியால் வேறு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல ஆளுன்னு சொல்லிட்டேன், ஆளுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னாக்க இவாள்லாம் நித்து சூரிகள், ஆதிவாகிகள் தான், இவன் வந்து மோட்சத்தை செய்யற பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிக்கிறவா நம்மள, அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிவிட்டேன். அது உதாரணத்துக்கு போச்சுரும். மொத்தத்துல இந்த மாதிரி ஒரே புருஷர், ஒரே தேவத்தை, அந்த தேவத்துக்கு மூணு பேர் இருக்கு, வித்யுத் புருஷன், அமானவன், மானசன் அப்படின்னு இருக்கு. வித்யுத் புருஷன்னாக்க வித்யுத் அபிமான தேவதை, அமானவன் அப்படின்னாக்கா அசம்சாரி அப்ராகிருதன், மானசன் அப்படின்னாக்கா பகவானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டவன். அவன் அவன் நித்யசூரியா போயிட்டதுனால திருமாலால ஆக்ஞியிடப்பட்டவனாக அவன் இங்க வரான். ஏத்திய அப்படின்னு இருக்கு, ஏத்திய பிரம்மகமயத்தின்னு அங்க வாக்கியம் இருக்கு, ஏத்திய பிரம்மகமேதி. இந்த முக்தன் எங்க இருக்கானோ அங்க வந்து அவனை எழுந்தள்ள பண்ணிட்டு அவன் கொண்டு போய் சேர்த்து விடுறான் அப்படின்னு அர்த்தம். சரி, இது பரியந்தம் மூணு பேரும் ஒரே தேவத்தை தான். இந்த ஒரே தேவத்தையான வித்யுத் புருஷன் தான், அவன் தான் அமானவன், அவன் தான் மானசன், அவன் ஆக்ஷன் பே விடுறான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப ஒரு கேள்வி தொக்கின்றது, அப்படியே இருந்தா கூட இந்த வித்யுத் புருஷனான அமானவன் இருக்கானே மானசன், அவனுக்கு அப்புறம் தானே மீதி மூணு பேரை நீங்க சொல்லிருக்கீங்கோ, வருணன் இந்திரன் பிரஜாபதினு. அப்ப அந்த மூணு பேர் துவாரா அவன் மூலமாகத்தான் இந்த வித்யுத் புருஷனானவன் உபாசகால முக்தால ஆக்ஷன் பேரோடதான் தெரியுது. அப்ப அவனுக்கு தானே பிராதான்யம் வருது, அதனால அவன் துவாரா தான் இவ போறானாக்க அவளுக்கு பிராதானியம் வந்துருச்சே, அப்ப வித்யுத் புருஷனுக்கு பிராதானியம் இல்லைன்னு போயிடும். சாதாரணமா உன்னாள் சாதாரணமா எல்லா ஆதிவாரிகளுக்கு போல இவனும் ஒத்தன் அப்படின்னு தானே அர்த்தமாகும். அப்ப அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டாக்க, இவரு சத்வாரத்தும் ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், அவாத்வார மூலமாகத்தான் போறதுன்றது ஒத்துக்கணும். ஆனா உன்னுடைய பட்சத்துல எப்படி சொல்ற தெரியுமா, அவளை பிரதானமா வச்சுட்டு
இவனை அப்பிரதானமா வச்சுன்னு நீ சொல்ற. நாங்க அப்படி சொல்லல, இவன் தான் பிரதானம், வித்யுத் புரோகிதன் தான் பிரதானமானவன். அவனுக்கு சத்வாரம்னாக்க சககாரிகளா இருக்கா, கூட மாதிரி கூட இருக்குவா, அவ்வளவுதான் அது. ஏன்னா அர்ஜுன தேவதை அகர அகர் தேவதை இப்படின்லாம் சொன்ன முடியோ, அவளை காட்டிலும் இந்த வித்யுத் புருஷனுக்கு உண்டிதான் பிரம்மத்தை அடைவிக்கிறான், சேர்ப்பிக்கிறான். பிரம்மத்தை நாமெல்லாம் சேர்ற மாதிரி, சேர்த்து விடுற மாதிரி பார்க்கறது பண்றது இந்த வித்யுத் புருஷன் தான் இவனுக்கு உண்டிதான். அது இருக்கு, வேற எந்த தேவதைக்கும் அந்த பதமே இல்லை, வேற எந்த தேவதைக்கும் அந்த பதம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், வித்யுத் புருஷனுக்கு முன்னாடி 8 பேர் இருக்கா, வித்யுத் புருஷனுக்கு பின்னாடி 3 பேர் இருக்கா. இந்த 8 3 11 பேர், இந்த 11 ஆதிவாகிகளும் என்ன பண்றா அப்படின்னா, வித்யுத் புருஷனுக்கு உபகாரம் பண்ற. அங்கேருந்து ஆக்ஷன் வர, இங்க பின்னாடி 3 பேர் இருக்காரு, அவன் என்ன பண்றான்னாக்கா, இந்த முத்தாளுக்கும் வித்யுத் புருஷனுக்கும் சொன்னாலும் தோஷம் இல்லை, அவளுக்கு உபச்சாரம் பண்றான். உபச்சாரம் பண்றதுனால இதுல என்ன தோஷம் வந்தது, எதுவுமே வரல. சத்வாரத்தம் 2 பேரும் ஒத்துக்கணும், சத்வாரத்துல பிராதான்யம் யாருக்கு அப்படின்னா வித்யுத் புருஷனுக்குன்றது தான் எங்க சித்தாந்தம். நீ சொல்றதோ வருணன் இந்திரன் பிரஜாபதி 3 பேருக்கு தான் நீ சொல்லிட்ட, நாங்க 3 பேருக்குன்னு சொல்லல, இந்த இவனுக்கு வேண்டிதான் நாங்க ஒத்துட்டோம். காரணம் இந்த வித்யுத் புருஷன் இருக்கானே அவனுக்கு வேண்டிதான் நாங்க ஒத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, இவாள்னா என்ன வந்தா அப்படின்னாக்கா, இந்த வித்யுத் புருஷனுக்கு மாத்திரம் ஒரு விஷயம் இருக்கு, பிரம்மலோக கமன சக்தி மட்டும், பிரம்மலோகத்தை அடைவித்தல், நம்மளெல்லாம் அடைவித்தல், நம்மளெல்லாம் அடைவிக்கிறானோ சேர்த்து விடுறோம் பாருங்கோ, அந்த சக்தி அவனுக்கு மட்டும் இருக்கு, அவனுக்கு முன்னாடி இருக்கு, அவனுக்கு மட்டும்தான் அது இருக்குது, வித்யுத் புருஷனுக்கு தான், வேற யாருக்கும் அந்த மாதிரி இல்லை. வருணன் வரான், அதுக்கு வருணன் வரத்துக்கு முன்னாடி யாரா இருந்தா அப்படின்னாக்கா, இவாழ்லாம் தான் அக்னி தேவதை இவாழ்லாம் தான். வருணன் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரம்மாண்டத்துக்கெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையுமே இந்த வித்யுத் புருஷன் தான் நேதா, நேதான்னு வழிகாட்டி ஐஷன் போவேன், மார்கதர்சகன், ஒரு தலைவன், ஆதிவாயு ஆளு தலைவன் மாதிரி. இவன் தான் முன்னாடி இருந்துட்டு இந்த முக்தாரை கொண்டு போய் பெருமாள் கிட்ட சேர்த்திக்கிறான் அப்படின்னு தான் இந்த அர்த்தம் வருது. அதுதான் இங்க முக்கியம். அதனால நடுவுல, அதாவது இந்த வித்யுத் புருஷன் நடுவுல இருக்கான் 9வது ஸ்தானத்துல, அதன் பிறகு 3 பேர் இருக்கா, 3 பேர் இருந்தா கூட இவனுடைய நேத்ருத்வம் இருக்கே, அடைவிக்கிறது அடைவித்தல் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு பாருங்கோ வித்யுத் புருஷனுக்கு, அது என்னைக்குமே வராது, அதுக்கு பங்கமே வராது, அந்த நேத்ருத்வம் எப்பொழுதும் சித்திக்கும், அதுல தோழமே வராது. ஏன்னா சுதிக்கு நம்ம பிராமம் பிராதானியம் கொடுக்கும். அதனால இவன் என்ன பண்ற தெரியுமா, வருணன் முதலானவாள்லாம் தன் தன் தேசத்துல இருந்துகிறார், வித்யுத் புருஷன் ஆட்சியன் போறான், ஆட்சியன் போற சமயத்துல அந்தந்த வருணன் தன் தேசத்துல இருந்துட்டு இந்த வர்றவாளை சம்மானம் பண்றான், உபச்சாரம் பண்றான். அதே மாதிரி இந்திரன் தன் லோகத்துக்கு வர்றவாளை உபச்சாரம் பண்றான், பிரம்மன் பிரஜாபதி என்ன பண்ற, தங்கிட்ட வர்றவாளுக்கு கௌரவிக்கிறாரு. அதனால கேவலம் சககாரிகள் தான் அவன் சககாரம் பண்றான், வித்யுத் புருஷன் தான் பிரதானமா அழிச்சின் போறான். அழிச்சின் போற வித்யுத் புருஷனுக்கு இந்த மீதி 3 பேரும் சககாரிகளா இருக்கா, உபகாரம் பண்றவாளா இருக்கா. அதனால அதனாலயும் அர்த்தம் வந்துடுது. இப்ப என்ன எடுத்து சை நான் பிரம்மகமயதி அப்படின்ற வாக்கியம் கொஞ்சம், இந்த வித்யுத் புருஷன் தான் முக்தால பிரம்மத்திடம் சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்ற வாக்கியம் இருக்கு பாருங்க, அது பாதிதமாகவே ஆகல. பூர்வபக்ஷ வித்யா சொல்லியிருந்தாக்கா அது பக்னமா போயிடும், அடிபட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்னாக்கா, அதனால வந்த அர்த்தம் இவன் தான் பிரம்ம நேதா, பிரம்மத்தை அடைவிக்கிறவன் அப்படிங்கிறது போயிருக்கு. ஆனால் நம்ம சித்தாந்த பிரகாரம் சொல்ற சமயத்துல
பிரதானமான நேதா இந்த இவன் தான், வித்யுத் புருஷன் தான், அவன் தான் அழைச்சிட்டு போறான். மீதி எல்லாம் என்ன பண்ற, மேல மேல அந்தந்த ஸ்தானத்துக்கு போய் சேர்த்து விடுறவா தான், பிரம்மலோகத்துல போய் சேர்த்து விடுறவா கிடையாதுவா தான். வித்யுத் புருஷன் உண்டிதான் நீயே அவ்வளவு தூரம் போற. மீதி இருக்கிற 11 பேரும் இந்த முத்தால் எழுந்து விடுறாள் இல்லையோ, அவளை பார்த்து ஆனந்தப்பட்டு அவளை கௌரவிக்கிறார், அவளை சம்மானம் பண்றா. இப்பேற்பட்ட பரம பக்தன் வரான் உபாசகன். அந்த உபாசகன் வர இதான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே ஆனந்தமா இருக்கும். போற வழியே போன பாதத்திலே பார்த்தோம், அழகா சூரிய கிரணங்களை அப்படி சின்ன மேல போறான் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு தேவத்தையும் வந்து எழுந்தருளை பண்ணிட்டு போறது, அவாவா இடபரியந்தும் அவ்வளவு பக்தியா அழிச்சு போறது, எங்க பார்த்தாலும் சாமகானம் ஆனந்தமா கேட்டு இருக்கிறது, எந்த விஷயத்துல பார்த்தாலும் சத்விஷய கோஷம் தெய்வ தீபவா தெய்வ தீபவா அப்படின்லாம் கேட்கறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தை நினைச்சாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். சூழிசம் பணிமுகள் இருக்கு பாருங்க, அதை சேவிக்கணும். அந்த சூழிசம் பணிமுகள் கூறிய முடக்கினா இருக்கு அந்த 10-ம் பத்துல 9-வது பதிகம், அந்த 10 பாசங்களையும் சேவிக்கணும். கடைசியில தான் அந்தமில் பேரின்பத்து அடியோடு இருந்தவை அப்படின்லாம் சொல்ல போறோம். அவ்வளவு ஆச்சரியமான பாசுரங்கள் நித்திய சூரி பிரபஞ்சன சந்தான கூடஸ்தர் அவையவியான ஆழ்வார் பெருமாளுடைய திருவடி அப்படிப்பட்டவர் ஆச்சரியமா சாதிக்கிறார். அவர் நமக்கோசனும் சாதிக்கிறார். அவர் வந்து அந்த கிரமத்தெல்லாம் சொல்லிட்டே போற, அப்போற வழியெல்லாம் எப்படி இருக்கு, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, எப்பேற்பட்ட உபாசகாலாம் இவெல்லாம் வரா, எப்படி பெருமாளையே நினைச்சு தியானிச்சு வரா, இப்படிப்பட்டவா எழுந்தனால பண்ணிட்டு போறதுன்றது எவ்வளவு பாக்கியம். நம்மளே ஆத்துல பாக்குறேன், கோயிலெல்லாம் பாக்குறோம், நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வர வந்து வந்தாக்க அந்த மகான்களை நம்ம எப்படி உபசரிப்போம். கோயில மகான்கள் எல்லாம் பாக்குறோம், சேவிக்கிறோம், ஆச்சாரியாளன் சேவிக்கிற சமயத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு. இதெல்லாம் இந்த சம்சாரத செய்தியே இவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு ஆச்சாரியர் வந்தாருனாக்கா, நீங்களாம் நம்ம மாத்துக்கு வந்தீங்கன்னாக்கா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வீரவேலி சுவாமி வந்து வந்திருக்கார், வேற யாரும் வந்ததில்லை. எல்லாரும் காஞ்சிபுரத்துல வந்தேன், காஞ்சிபுரத்துக்கு கூப்பிடுறேன், கண்டிப்பா வாங்கும், வந்துட்டு போங்கோ, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பரம பாகவதால் இங்கேயே அவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னாக்கா அந்த மோட்சத்துக்கு போற நிலையில எவ்வளவு அழகா இருக்கும். இதை அனுபவிக்கணும். இந்த அனுபவம்ன்றது இங்கேயே இதெல்லாம் அனுபவிக்கலாம், அங்க போற வழியில தான் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மள மாதிரி இருக்கிற வாழ்க்கைலாம் அரியணையும் சேர்த்துக்கிறேன் உங்களோட. இந்த விஷயத்துல சிவகிருஷ்ணவால பார்த்து சுத்தமா பேசக்கூடாது, அவ வர்றதே நமக்கு பாக்கியம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். இதுதான் வைகுந்தம், இதுதான் அசிராதிபதி. கோயிலுக்கு போறோமா, கோயிலுக்கு போச்சா நம்ம எல்லாம் வரிசையா போயிட்டு இருக்கோம், வாரம் எப்படி வரும் அப்படின்னு நினைச்சுன்னு போறோம் சார். அதெல்லாம் பார்க்கறதே அச்சிராதிபதி மாதிரி தான் நமக்கு எல்லாமே. சுவாமி தேசியம் தேவப்பெருமான பத்தி தான் அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இதுல தேசியம் திருநஷத்திரம் சிரவண தண்ணிக்கு அழகான ஸ்லோகம், அது படிய சோபான பதவி, தேயும் சோபான பதவி அப்படின்னு ஸ்லோகம் வரும். அழகான படிக்கட்டுகள் இருக்குதே, இதுதான் அச்சிராதி மார்க்க மாதிரியா, அது 24 படிக்கட்டு. அங்க எங்க பார்த்தாலும் 24 24 படிக்கட்டு, குளத்துக்கு மலைக்கு 24, ஏன்னா காயத்ரிக்கும் 24 அக்ஷரங்கள், ஸ்ரீமத் ராமாயணம் அதனாலேயே 24,000 இப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது, அதனால அங்க போய் சேவிக்கிறதே நமக்கு பாக்கியம், எவ்வளவு திருப்தியா இருக்கும். அதனால இந்த மாதிரியாக இவன் அழைச்சன் போய் விடுறா, அழைச்சன் போய் விடுறதுனால இவாதான் பிரதானமானவா. மீதி எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு வித்யுத் புருஷனை தவிர்த்து மீதி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தன் தன் இடத்துல எழுந்துள்ள சமயத்துல அந்த முக்தனை சத்தரித்து அவள் கௌரவிக்கிறார், சம்மானம் பண்ணி எல்லாத்தையும் பண்றாவா. அதனால அவளுக்கு அந்த விசேஷமானது அது சந்தோஷமா இருக்கான் அவளுக்கு. அதனால இந்த அமானவன் இருக்கானே, இவன் ஒண்டிதான் பிரம்மத்தை அடைவிக்கிறவன், மீதி எல்லாம் என்ன பண்ற அப்படின்னா சககாரம் பண்ற, சககாரம் பண்ற.
அப்படி சககாரம் பண்றதுனால என்ன எடுத்து அவளுக்கு பிராதான்யம் இல்லை. அவ பிரம்ம பிராபகால் இல்லை, பிரம்மத்தை அடைவிக்கிறவா அவா இல்லை. இந்த அமானவனான மானசனான வித்யுத் புருஷன் இருக்கானே அவன் தான் இங்க, அவன் தான் இந்த இடத்துல சொல்றான் எல்லாம் அது. அதனால இது சாட்சாத்து வருதுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, சாட்சாத் தான் பண்றான், ஆக்சன் போய் விடுறான். இவன்ல வெறும் சககாரம் தானே ஒண்டி பண்ற, அவளை ஆக்சன் போற, இவன் தான் ஆக்சன் போய் விடுறான், வித்யுத் புருஷன் தான். மீதி எல்லாரும் சககாரம் உண்டி பண்றதுனால அவ ஆக்சன் போறதில்லை. அதனால இவன், அதனாலதான் இவன் அப்ராகிருதமா போயிட்டதுனால இவனுக்கு அமானவன் பேரு. அந்த மாதிரி பரமாத்மா சங்கல்பத்தினால இவன் வரான், அதனால இவனுக்கு மானசன் பேரு. அது மாதிரி ஏத்திய அப்படின்னு அங்க பதம் இருக்கு, ஏத்திய அப்படின்னுட்டு ஒரு பதம் இருக்கு. ஏத்திய அப்படின்னா அடைந்துன்னு அர்த்தம், வைத்தியதாஸ் புருடோ மானச ஏத்திய அப்படின்னு, ஏத்தியன்னு அடைந்து, எங்க இருந்து பிரம்மலோகத்திலிருந்து இந்த முக்த நடத்தில் அடைந்து அப்படின்னு அர்த்தம். பிரம்மலோகத்திலிருந்து வரான்னாக்க பெருமாள் அனுப்புற, வரவான வருவான் வந்தன்றப்ப முக்தால் மிச்சப்படி முக்த போயிட்டே இருக்காளே மோஷத்துக்கு. அவன் அத்தனை பேரும் இழந்த பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இவ காரியம். அவனுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அழிச்சின் பண்ண அழிச்சின் போறாளே முக்தால் இவானுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பரமாத்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது அதனால அப்படி சொல்றது அது. அதனால வைத்தியதா புருஷ மானசா அப்படின்னு இருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இங்க பின்னம் பின்னம் இல்ல, ஒரே மனுஷாதான். அதாவது நீ என்ன கேட்ட, வைத்தியதோ புருஷன் வேற மானச புருஷன் வேற அப்படின்லாம் நீ சொன்ன, அதுவே தப்பு. ஏன்னா சூத்திரக்காரர் அதனாலயே வைத்தியத்தை நீவே ஏவகாரம் கொடுத்த, வித்யுத் புருஷனாலத்தான் இவன் பெருமாள் கிட்ட சேர்றான் அப்படின்னு அங்க போட்டுட்டேன். அதனால இந்த மின்னல், மின்னலுக்கு மின்னல் புருஷனுக்கு மேல மின்னல் புருஷன் தான் ஆக்ஷன் போறான். மின் இதான் அர்த்தமா அந்த இடத்துல வைத்தியதா புருஷாகனாக்க மின்னல் புருஷனுக்கு மேல, அதுக்கப்புறம் யார் ஆக்ஷன் போவா பெருமாள்கிட்ட, அந்த புருஷன், அந்த மின்னல் புருஷன் தான் ஆக்ஷன் போவோம், ச புருஷா அப்படின்னு அங்க இருக்கு. அதனால மின்னல் புருஷன் தான் ஆக்ஷன் போறான்னு சொல்லணுமா, அதுக்கோசரம் இந்த ஸ்ருதியானது இப்படி காமிச்சுட்டு போயிடுச்சு, தேவகாரத்தை சொல்லிட்டே இருக்கு. அதனால நீ சொல்றது என்னன்னாக்கா, கொஞ்ச தூரம் தான் அக்னி தேவதை எல்லாம் எவ்வளவு தூரம் ஆக்ஷன் போகுமோ அது மாதிரி கொஞ்ச தூரம் இவன் ஆக்ஷன் போவான் அப்படின்னு நீ சொன்ன. நாங்க அப்படி சொல்லல, அதுக்கு மேல கூட பிரம்மத்தை அடைவிக்கிறதுன்றது இந்த வித்யுத் புருஷன் தான் அப்படின்னு சொல்றதுதான் இங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா அன்வயம் பண்ற, உபநிடதத்தை என்ன சொல்லித்து வைத்யுதாத் அப்படின்னு சொல்லி, சூத்திரகாரர் என்ன சொன்னார், ததஹ வைத்யுதேனைவ ததஹ, ததஹான் வைத்யுதான்றது ததஹான்னு அர்த்தம் சாய்ச்சார். பாஷ்யக்காரர் என்ன பண்ணாருனாக்கா, வித்யுத உபரி வித்யுத் புருஷனுக்கு மேல, அதன் பிறகு வித்யுத் புருஷன் தான் ஆக்ஷன் போவான் அப்படின்னு அவர் அர்த்தம் பண்ணிட்டார் ஸ்ரீபாஷ்யத்துல. ஆனால் வேதாந்த சாரத்துல வைத்யுத புருஷாத் பரஸ்தாத் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். எல்லாம் ஒரே அர்த்தம், ஸ்ருதி சூத்திரகாரர் எம்பெருமானார் மூணு பேரும் ஒரே மாதிரி அர்த்தம் பண்ணிட்டார். சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், இங்க தஸ்மான் நேதா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்ட, அவன் அவனை காட்டிலும் அழிச்சின் போறவன் வேற ஒத்தம் இல்லை, ததஹான் பஞ்சம் யந்தமா இருக்கு. அது மாதிரி வைத்யுதாத் அப்படின்னு பஞ்சம் யந்தம், வித்யுத உபரி அப்படின்னு அதுவும் பஞ்சம் யந்தம், வைத்தியுத புருஷாத் பரஸ்தார் அதுவும் பஞ்சம் யந்தம், அதாவது அஞ்சாம் வேற்றுமை. தஸ்மான் நேதான்னு அதிகம் சார் அவளில எல்லாருமே ஸ்ருதியினுடைய தாத்பரியத்தை கிரகிச்சு வாங்க பாருங்கோ, அவளால மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும், எல்லாராலும் எழுத முடியாது. ஸ்ருதியை நல்லா தெரிஞ்சின்றவா யாரோ அவளால
உத்தரம் தான் இது மாதிரி எழுத முடியும். புகழிடத்து பாக்கியங்கள்லாம் அர்த்தம் தெரிஞ்சிருந்தாதான் இதை எழுத முடியும். இவெல்லாம் யாரு? ஸ்ருதி சொல்லெடுத்து வைத்தியதா அப்படின்னுட்டு புருஷாகன்னு சொல்லெடுத்து வைத்தியதா புருஷாக சயனான் பிரம்மகமேதி. அதுக்கு வித்யுத் புருஷன், வித்யுத் புருஷன்ல இருந்து அந்த வித்யுத் புருஷனே பிரம்மத்தை அடைக்கிறான் இந்த முக்தால அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுத்து ஸ்ருதி. அது சூத்திரக்கார வைத்தியதே நெய்வ ததகா, வித்யுத் புருஷனாலத்தான். ஏன்னா ததக அவனோட பிறந்துதான் இவெல்லாம் மோட்சத்தை அடையிறா பிரம்மத்தை அடையிறா அப்படின்னு ஸ்ருதியே சொல்லிவிடுத்து அப்படின்னு அவர் சொன்னார். பாஷ்யகாரர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா வித்யுதா உபரி அப்படின்னு போட்டார். அங்கேயும் அஞ்சாம் வேற்றுமை தான் மின்னல், மின்னல் புருஷன். இந்த மின்னல் புருஷனுக்கு மேல யார் அழைச்சிட்டு போறான்னா அதே புருஷன் தான் அழைச்சிட்டு போறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். அதே பாஷ்யகாரரே வேதாந்த சுவாரம் எழுதியிருக்க அதனையும் வைத்தியதாது தஸ்மாத் பரஸ்தாது வைத்தியத புருஷாது பரஸ்தா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார் அவர். அங்கேயும் அஞ்சாம் வேற்றுமை தான் போட்டேன். சுவாமி தேசிகன் சாரா அப்படியில தஸ்மான் நேதா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். இப்படி எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே முகமாக வியாக்கியானம் பண்றாங்க. நம்ம சித்தாந்தம், நம்ம சம்பிரதாயம் இருக்கு, ஓரான் வெளிவந்த சம்பிரதாயம்ன்றது எப்படி இருக்கு பாருங்க. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியாக அப்படின்னு சொல்லுவோம். வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியத்துன்னு என்ன அர்த்தம்? வேதம் என்ன சொல்றதோ அதனுடைய தாத்பரியத்தை ஒழுங்கா கிரகிச்சுண்டு அதுக்கு அனுகுணமாக சம்பிரதாயத்தையும் சித்தாந்தத்தையும் ஒரே வழியில அழிச்சுட்டு போறது. அந்த விஷயத்துல நம்ம ஆச்சாரியர்களை அடிக்கிறது யாரும் கிடையாது. நீங்க ஸ்ருதிக்கு விரோதார்த்தம் சொல்ல மாட்டோம். அனைத்து ஸ்ருதிகளுக்கும் ஐக்கரசத்தை சொல்லுவோம். ஒரே அர்த்தத்தை சொல்லிட்டு போவோம். ஒரே ரசமா இருக்கும். இத்த மாத்தி அத்தை மாத்தி இப்படி மாத்தி அப்படி மாத்தி தான் சொல்றதுன்றது நம்ம சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது. அதனால ஸ்ருதியினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுண்டு சூத்திரகாரர் பண்ற ஸ்ருதியையும் சூத்திரகாரரையும் நல்லா அர்த்தம் வாங்கிண்டு எம்பெருமானார் பண்ற இவா மூணு பேருடைய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் சிவபிரகாசிகாச்சார் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி முதலான மகாச்சாரியர்கள் இவாள்னா அதே அர்த்தத்துல போற இன்னி பரியந்தம் அடியனுடைய ஆச்சாரியர் நமக்கு சாதித்த விஷயம் அதுதான் உங்களுக்குள்ள அடியன் வந்து விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கேன். சுவாமி அனுகிரகிச்ச அவ்வளவு பாக்கியமாக அதை உங்கள்கிட்ட நாங்க சொல்றேனே அடைய விஞ்ஞாபிக்கிறேனே அடையன் எவ்வளவு பாக்கியம் இருக்கும் நமக்கு ஆனந்தமா சொல்றேன். இந்த 30 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிருக்கலாமான்னு போ, மனசு சந்தோஷமா இருக்குது. சாயங்காலம்னா உடம்பு முடியல, ஏதோ படுத்துறது கை வலி கால் வலின்னு. ஆனால் இது சொல்லச்ச சுவாமி ஞாபகம் வருது. சுவாமி ஞாபகம் வந்துடுறது, சுவாமி அடையாளம் கடைசி சென்றிருக்கிற போட்டோல இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் நமக்கு. அதனால இந்த ஓரான் வழியில் இந்த சம்பிரதாயம்ன்றது இதுதான். அதனால இவர் வேற வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணு ஒரே இருந்தாது. இத வந்து உபரிட இது மாதிரி நம்ம பாசனங்கள்லாம் கூட பரவ சோபானத்திலாம் சுவாமி தேசிகன் எப்படி எப்படிலாம் அதுக்கு நிரூபணம் பண்ணணுமோ அதெல்லாம் நிரூபிச்சிருக்க. ஆகையினால இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வித்யுத் புருஷன் அமானவன் மானசன் இந்த மூணு பேரும் ஒருத்தர் தான், மூணு பேர் தான் இருக்கு, ஆனால் வியக்தி ஒருத்தர் தான், ஒரே ஒரு தேவதை. வித்யுத் புருஷன் வித்யுத் தேவதை அப்படின்ற மின்னல் தேவதை. அந்த மின்னல் தேவதை தான் நம்மளை வந்து மோட்சத்துல ஐச்சன் போய் விடுறது பரமாத்மா கிட்ட. மீதி எல்லாரும் அவாவா இடத்துல இருந்துட்டு முக்தன் வர்ற சமயத்துல ஆனந்தமா வரவேற்பு கொடுத்து சுவாகத்தம் பண்ணி அவளுக்கு உபச்சாரம் பண்ணி அவளை கௌரவிச்சு கொஞ்ச தூரம் எழுந்தருள பண்ணிட்டு போய் விடுறவா. அவாவாளுடைய லிமிட் எல்லை, அது வரையும் அழைச்சன் போய் விடுறவா. அப்படி அழைச்சன் போய் விடுறதுனால எல்லாம் சரியா போயிடுச்சு. அதனால சாட்சாத் இந்த வித்யுத் புருஷன் தான் அழைச்சிட்டு போறான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதுதான் இவ்வளவு இதுல ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். யத்வஸ்ய மாணவஸ்ய ஸ்ருதமிய
परसं प्रापकत्वं भवेत् तत् सद्वारत्वेपि अबाधं तदपि सहकृतौ सश्रुतौ चित्यभूमा यश्चोक्तो मानसाख्यः तदित उपरि तु ब्रह्मलोकात्तिहेतुः तस्मान्नेता स नान्यः विदुरतिवहनं वैद्युतेनैव तस्मात् यत्तु எந்த இவனோட வாக்கியமானது எது சொல்லப்பட்டதோ என்னன்னு சொல்லம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அமானவஸ்திய பரசம்பிராபகத்துவம் சுதம் இக இக இந்த அச்சிராதி மார்க்கத்துல பரசம்பிராபகத்துவம் பரபிரம்மம் அதை சேர்ப்பிக்கிறவன் அது அதனிடத்தில் நம்மளெல்லாம் சேர்ப்பிக்கிறவன் பிராபகத்துவம் சம்பிராபகத்துவம் சாதாரணமா ஒருத்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறது வேற பரமாத்மா கிட்ட நம்மளை கொண்டு போய் விடுறதுன்றது பெரிய விஷயம் ஆச்சாது அதனால சம்பிராபகத்துவம் யாருக்கு அமானவஸ்திய அமானவன் ஒரு புருஷன் அந்த அமானவன்ற புருஷனுக்கு பரசம் பிராபகத்துவம் இருக்கு அதாவது பரமாத்மாவினிடத்தில் நம்மளை சேர்ப்பிக்கிறது அப்படின்னுட்டு ஸ்ருதம் சுருதம் இது இது வந்து போதப்பட்டிருக்கு உபநிடத்துல பத்து அது சத்வாரத்தே இவா மூலமா வருணன் இந்திரன் பிரஜாபதி இவா மூலமா சத்வாரம் தான் ஏன்னா இவா மேலதான் நம்ம பேர் இருக்கா நம்ம சித்தாந்த பிரகாரம் இது எல்லாரும் இதுதான் ஒத்துட்டு இருக்கா அது மார்க்கத்தை ஏன்னா எல்லாரும் அப்படிதான் ஒத்துண்டாகணும் அதனால எல்லா வேதாந்திகளுக்கும் ஒரே மாதிரி ஒத்துட்டு அதுல இந்த வித்யுத் புருஷனுக்கு மேல மூணு பேர் இருக்கா அவன் மூணு பேர் மூலமாகத்தான் பெருமாள் கிட்ட நம்மளை வந்து சேர்ப்பிக்கிறான் வித்யுத் புருஷன் அது சத்வா சாட்சாத் இல்ல சத்வாரம் அப்படின்னு சொன்னா அப்படி சொன்னா கூட சரி அபாதம் அது பாதிதம் இல்லை அது பாதிக்கவே படாது அபாதம் சரி அப்படின்னா அபாதனக சாட்சாத் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுச்சு சாட்சாத்து நம்மளை சேர்ப்பிக்க மாட்டான் இவன் மூலமா தான் சேர்ப்பிப்பான் அப்படின்னு வந்துருமே அப்ப அவளுக்கு தான் பிராதானியம் இவனுக்கு பிராதானியம் இல்லையே அப்படின்னு கேட்டா ததபி ததாபின்னு அர்த்தம் அப்படி இருந்தா கூட சத்வாரமா இருந்தா கூட சககிருதவு சககாரி நமக்குன்னா சககாரம் பண்றதுலதான் அது முக்கியம் அவ என்ன பண்றானா சககாரி மாத்திரம் சககாரி மாத்திரம் இருக்காவ சககாரம் பண்றவ அந்த வித்யுத் புருஷனுக்கு சககாரம் பண்றது தான் அவ இருக்கா அது எப்படி தெரிஞ்சதுன்னா தத் ஸ்ருத ஔசித்ய பூமா அந்த வாக்கியம் இருக்கொஞ்சோ வைத்தியதா ச புருஷ ஏத்திய பிரம்மகமேதி பிரம்மலோகான் கமயத்தின்னா இருக்கு சைனான் பிரம்மகமேதின்னு ஒரு வாக்கியம் அந்த மாதிரி தத்புருஷோ அமானவா அப்படின்னு ஒரு வாக்கியம் வைத்தியத புருஷா மானசா ஏத்திய பிரம்மலோகான் கமயத்தின்னு ஒரு வாக்கியம் இப்படி இந்த வாக்கியம் எல்லாம் இருக்கு இந்த வாக்கியத்தினுடைய சூக்மார்த்தத்தை கிரகிச்சாக்கா இதனுடைய சூக்மார்த்தத்தை ஒருத்தன் கிரகிச்சுட்டான்னாக்கா அவனுக்கு இது தெரிஞ்சிடும் அதனால தஸ்ருத ஔசித்ய பூமா அதனால பிரம்ம கமயத்திருத்தம் பிரம்ம சம்பிராபகத்துல யாருக்கு இருக்கு சாட்சாத்தா அப்படின்னாக்க இந்த வித்யுத் புருஷனுக்கு தான் இருக்கு வித்யுத் புருஷன் தான் நம்மள அரிசியின் பெயர் விழுவான் அதுலதான் ஔசித்ய பூமா பூமான்னு அதிகம் அதுலதான் ஔசித்யம் நன்னா இருக்கு பூர்வபட்சி சொல்றதுல ஔசித்யமே இல்லை அதனால ஔசித்யம் சரியா இருக்கணும்னாக்க அது சித்தாந்தி சொல்றது தான் ஏத்துக்கணும் அதனால சாட்சாத்து பிரம்ம பிராபகத்துவம் இந்த வித்யுத் புருஷனுக்குத்தான் இருக்கின்றது இல்ல இல்ல நீ சொல்றதுனா சரியா இருந்தா கூட இந்த வைத்தியதாத்து புருஷகா மானுசகான் இருக்கு வைத்தியதாத்துன்னு அஞ்சாவது வேற்றுமை புருஷோ மானுசகான்றது முதல் வேற்றுமை இப்ப முதல் வேற்றுமைக்கும் அஞ்சாம் வேற்றுமைக்கும் அர்த்தம் வேறையாச்சு அஞ்சாம் வேற்றுமை அபாதான சொல்லும் அவனிட பிறந்து அப்படின்னு அர்த்தம் முதல் வேற்றுமையோ கஷ்டம் அவர் சொல்லிடும்
பாதி பிரிகம். அப்போ அவனை காட்டிலும் இவன் வேறுபட்டவன் தான் அர்த்தமாகும். எஜ்ஜத் புருஷன் வேற, மானசன் மானச புருஷன் வேற அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. அப்படி அர்த்தம் ஆயிடுச்சுனாக்க வித்யுத் புருஷன் கொண்டு போய் உள்ள மானச புருஷன் தான் கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம் ஆகும் அப்படின்னு கேட்டா எஸ் எது சொல்லப்பட்டதோ என்னன்னு மானசாக்கிய மானசன் என்பவன் பேரையுடையவன் தடித்தக உபரி. தடித்தனாக்க மின்னலுக்கு பேர். மின்னல் தேவதைக்கு மேல உபரித்து பிரம்மலோகாப்தி ஹேது மானசாக்கிய முக்தக பிரம்மலோகாப்தி ஹேது. பிரம்மலோகத்தை அடைவதற்கு ஹேதுவார்கள் முக்தாள்னா பிரம்மலோகத்தை அடையணும். அதற்கு ஹேதுவா இருக்கிறவன் யாரு அப்படின்னா வித்யுத் புருஷனுக்கு மேல இருக்கக்கூடிய மானசன் அப்படின்னு ஒரு புருஷன். அந்த புருஷன் தான் ஐச்சன் பேடுறான்னு சொல்லிடுத்து உபநிடத்து. அதுக்கு நீ என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்டா தஸ்மான் நேதா தஸ்மாத்து அந்த வித்யுத் புருஷன் இருக்கானே வித்யுத் புருஷன் அவனை காட்டிலும் நேதா சானியா அந்த வித்யுத் புருஷன் காட்டிலும் அழிச்சின் பை விடுறவன் நேதா அழிச்சின் பை விடுறவன் அந்யா இன்னொருத்தன் இல்லை. நீ அந்த மானசனை சொன்னையோ அந்த மானசன்தான் வித்யுத் புருஷன். அவன்தான் வித்யுத் புருஷன், அவன்தான் வித்யுத் தேவதை, அவனே அமானவன், எல்லாம் அவன்தான். அதனால வேறுபட்டவன் யாருமே இல்லை இங்க. எல்லாம் அவன் தான் இந்த இடத்துல. தஸ்மான் நேதா அந்யா வேற ஒருத்தன் இல்லை. அவன் வித்யுத் புருஷன் வேற, மாணவன் வேற, அமானவன் வேற, மானசன் வேற. நீ சொல்ல, நீ அப்படி சொல்ற, நாங்க அப்படி சொல்லல. உபநிஷத்தை ஒழுங்கா பார்த்துட்டு வாழ்க்கை இதான் ஸ்பஷ்டமா தெரியும். அந்த வித்யுத் புருஷனை காட்டிலும் நம்மளை கொண்டு போய் சேர்த்திக்கிறவன் அந்த நேதாவானவன் வேறு அல்ல நான்யா அப்படின்னு தஸ்மா வீதுஹு. இந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால, வைத்துதேனைவ அதிவாகனம் விதுகு வைத்துதன். வைத்துதன் வித்யுத் புருஷன் அர்த்தம். வித்யுத் சம்பந்தியான அபிமான தேவதை அந்த புருஷனால்தான் இவன் பரமாத்மா கிட்ட போய் சேர்றான் அப்படின்னு இதை தெரிஞ்சுடுறா அப்படின்னு தெரிஞ்சுடுறா. அதனால இந்த இடத்துல எந்த தோஷமும் வரலையே நமக்கு. எல்லாம் ஸ்ருதி சொல்றதுக்கு என்ன கிரமமோ அதே கிரமத்துல எடுத்துன்னு படிக்கும். அதனால சாட்சாத் பிரம்ம பிராபகன் யார், பிரம்மத்தில் பிரம்மத்தில் நம்மளை சேர்ப்பிக்கிறவன் யார் அப்படின்னாக்க வித்யுத் புருஷன், அவனே அமானவன், அவனே மானசன். மீதி எல்லாரும் சககாரி பூத்தார், சககாரம் பண்றவா, உபகாரம் பண்றவா, அவ்வளவுதான். மற்றபடி அவளே ஐஷன் பே ஓடுறான்றது கிடையாது. சாட்சாத் பிரம்ம சம்பிராபகத்துவம் இவாளுக்கு தான், இந்த வித்யுத் புருஷனுக்கு தான். அதனால எந்த தோஷமும் இங்க சொல்லப்படல. ஆகவே இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது வருணன் இந்திரன் பிரஜாபதி இவா மூணு பேருமே வித்யுத் புருஷனுக்கு அப்புறமா தான் இவாளுக்கு நிவேசம் ஸ்தானம் கொடுக்கணும். இப்படியாக 12 ஆதிவாகிகர்கள் நிறையவாட்டி சொல்லட்டும், திருப்பியும் பார்த்துக்கோங்க. அக்னி தேவதை, அகர் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, வாயு தேவதை, ஆதித்ய தேவதை, சந்திர தேவதை, வித்யுத் தேவதை, வருண தேவதை, இந்திர தேவதை, பிரஜாபதி தேவதை, இப்படின்னு 12 ஆதிவாகிகள். அவா தான் நம்மளுக்கெல்லாம் எழுந்துள்ள 12 போறவா. அவா அவா தன்னுடைய இடம் எவ்வளவு, தன் ஸ்தானம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் சத்காரம் பண்ணி எழுந்துள்ள பண்ணிட்டு போவார். அதுல வித்யுத் புருஷன் மாத்திரம் சாட்சாத் பெருமாள்கிட்ட நம்மளை சேர்த்து சொல்லுவான் அப்படிங்கிறத இந்த அதிகரண சாரமாக சாயத்திருந்தார். இந்த ஸ்லோகம் தெரிவிக்கணும். எத்தியமானவசிய ஸ்ருதமிக பரசம் பிராபகத்துவம் பவேத்தது சத்வாரத்வேத்யபாதம் ததபி சககிருதௌ சச்ருதௌ சித்ய பூமா யஸ்தோக்தோ மானசாக்கியஹ தடித உபரித்து பிரம்மலோகாப்தி ஹேதுஹு தஸ்மான் நேதா சனான்யஹ
விதுரதிவகனம் வைத்தியுத்தேனைவ தஸ்மாத். இதுல ரெண்டு சூத்திரம் இருக்கு இந்த அதிகரணத்துல, அந்த சூத்திரத்தையே இப்ப சேர்த்து விடலாம். சரிதோதீவர்ணசம்பந்தாத் அப்படின்ட்டு முதல் சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் தபிதஹ அதி, மின்னலுக்கு மேல, மின்னலுக்கு மேலதான் இந்த வருணன், வருணனை மின்னலுக்கு மேலதான் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா சம்பந்தா அதி அப்படின்னா அடுத்தது அல்லது மேல மின்னலுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சம்பந்தா சம்பந்தம் இருக்கு, ஏன்னா மேகோதரவர்த்தி மின்னல், மேகம் வந்து ஜலம் ஜலமயமா இருந்து அந்த ஜலத்துக்கு தேவதை வருணன், அதனால இந்த வருணனுக்கும் மின்னலுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால இதுதான் அர்த்தம். அது சரிதோதி வருண சம்பந்தாது அப்படின்னு சூத்திரம் அது, அந்த சூத்திரத்தினோட அர்த்தம் இது மாதிரி ஆயிடுத்துது. அவ்வளவுதான், ஏன்னா அதன் பிறகுதான் அடுத்த சூத்திரத்துலாம் வைத்ததேயே ரெண்டாவது சூத்திரம், இதுல ஒரு சூத்திரம் தான் சரிதோதி வருண சம்பந்தாத்தும் தான் வைத்ததேனைவ தபஸ்தேகே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அது ஆதிவாகிக அதிகரணத்துல வரப்போகுது நாலாவது அதிகரணத்துல, அந்த அதிகரணத்துல வரத்த அந்த சூத்திரத்தை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வருணாதிகரணம் அது ஒரே ஒரு சூத்திரம், சரிதோதி வருண சம்பந்தாத் அப்படின்றது மின்னல் தேவத்துக்கு அப்புறம்தான் வருண தேவத்தை, ஏன் அப்படின்னா சம்பந்தம் இருக்கிறதுனாலே நம்ம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.